வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நெல்சனோட தலைவர் வந்து படம் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு விவாதமே பண்ணிருந்தாங்க. ஏன்னா பீஸ்ட் படம் வந்து மரண தோல்வி அடைஞ்சதால நெல்சனுக்கு படம் எடுக்கவே தெரியல, ஏதோ இஷ்டத்துக்கு எடுக்கிறாரு, ஒரு ஷாப்பிங் மாதிரி ஏதோ ஒன்று எடுக்கணுங்கிற மாதிரி எடுக்கிறாரு, அதனால அவர் கூட படம் பண்ண மாட்டாங்க. அட்லி இல்லனா தேசிங்க பெரியசாமி தான் வந்து சன் பிக்சர்ஸ் கமிட் பண்ண போறாங்க நெல்சனை தூக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. எத்தனை இது வந்து ஒரு பெரிய விவாதமாவே ஆயிடுச்சு. பாலிமார் நியூஸ்ல இது ஒரு நியூஸாவே வந்து போட்டுட்டாங்க, எல்லாருமே கலாச்சிட்டு இருந்தாங்க. தலைவரோட அடுத்த படத்தை வந்து நெல்சனை தூக்கி வேற டைரக்டர் பண்ணாங்க அப்படின்னா நெல்சனோட வாழ்க்கைங்கிறது முடிஞ்சு போச்சு. அவரை வந்து ஒரு டைரக்டரா யாருமே மதிக்க மாட்டாங்க, அவருக்கு ஒரு டைரக்ட் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்துரும். அதாவது நெல்சனோட வாழ்க்கை முடிஞ்சது. அப்படி வந்து ஒரு டைரக்டரோட வாழ்க்கை போறதுக்கு தலைவர் வந்து காரணமா இருக்க மாட்டாரு. நீங்க ஒரு நல்ல படமாவே பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க வந்து இந்த தோல்விக்கு அப்புறம் ஒரு பெரிய படம் பண்ணணும்னு சொல்லி தலைவர் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து படத்தை திரும்பவும் கொடுத்திருக்காரு. இது எப்படி தலைவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேற்று வந்து படம் வந்து டிராப் ஆயிடுச்சுங்கிற மாதிரி பெரிய வதந்தியே போயிருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு தலைவர் ரஜினிகாந்த் வந்து. அவரோட ட்விட்டர் ஐடியில கவர் பிக்ல நெல்சனோட பண்ண போற படத்தோட போட்டோ வச்சு இந்த படம் கன்ஃபார்ம் தான், நெல்சன் தான் பண்ண போறாரு அப்படிங்கறத தெளிவா வந்து காட்டிட்டாரு, சொல்லாம சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நெல்சன் தான் வந்து தலைவர் வச்ச நம்பிக்கைக்கு ஒரு நல்ல படமா பண்ணணும், சோம்பேறித்தனமா இல்லாம ஒரு நல்ல படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.